மந்திரி மலையாண்டா மந்திரி மலையாண்டா மந்திரியாக கூடியிருந்த இது சங்கிலியன் இரண்டாவது சங்கிலிய மன்னன் நினைக்கணும் அவர் மந்திரிகள் கூடியிருந்து கதைக்கிற இடமா டிஸ்கஷன் செய்வாங்க நினைக்கிறேன். ஸோ அதுதான் இப்போ பார்த்து வந்து பார்த்து கொண்டிருக்கோம். உண்மையிலேயே இது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு சொத்து, ஏன் மலைக்குள்ளையும் இதுலேயும் இருக்குன்னு தெரியல. அங்கே பாருங்கள், மினக்கட்டு தென்பகுதியிலிருந்து வந்த டூரிஸ்ட் இதை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நேரம் போனாலும் இதை எப்படியாவது பார்க்கணும்னு வந்திருக்கணும். ட்ரியோக்கு போகணுன்றதுனால முக்கியமாக அந்த கதை சொல்லணும். ஆனால் அதை கூட செய்யாமல் இந்த சங்கிலியன் மண்ணுடைய அந்த பொக்கிஷங்களை பார்க்கணுமென்னு சொல்லி வந்திருக்கோம். ஆனால் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் உண்மையிலேயே ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலையில் இருக்குது, அழிஞ்சு போகக்கூடிய மாதிரி இருக்குது. நிச்சயமாக நாங்கள் அதை பாதுகாக்கணும். சின்னங்கள், வரலாற்று சின்னங்கள், வரலாற்று பொக்கிஷங்கள் பாதுகாக்கப்பட வேணும். பிறகு நாங்கள் எங்களுடைய வரலாறுகளை தொலைச்சிட்டோம்னு கவலைப்பட்டு பிரிய சொன்னது. ஸோ பாருங்கள், நிறைய பேர் வந்திருக்கணும். இது சின்ன ஒரு அவேர்னன்ஸ் வீடியோ தான், நான் பார்த்தோன்னே கொஞ்சம் கவலைப்பட்டினேன். சிலங்கள் இதால் பொயின் பெட்ரோக்கு போயிருக்க பார்த்து கொண்டு கவலைப்படணும்னு புரிஞ்சு வரேன். சுற்றி உடைச்சிருக்கிற அந்த மதில்கள் கூட உடைஞ்சிருக்குது. இவ்வளவு நாங்கள் காசு செலவழிக்கிறோம்க்கான விஷயங்களுக்காக, இதுகளையும் பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் நிச்சயமாக ஏதாவது ஒன்று செய்யணுமென்றது என்னுடைய வினயமான கோரிக்கை. கனவான்கள், எங்களுடைய உறவுகள் இதை பாதுகாக்கணும். தொல்பொருள் திணைக்களம், அதே போல் எங்களுடைய இதோட சம்மந்தப்பட்ட பொறுப்பாக இருக்கிற ஆக்கள் வந்து இதை கவனிக்கணும்ன்ற என்னுடைய விருப்பம். அது ஒரு வினயமான ஒரு கோரிக்கையாக உங்கள் முன் முன்வைக்கின்றேன். ஓகே, இதை காட்டுறோம் பாருங்கள். இங்கே மதில்கள் அடிஞ்ச நிலையில் இருக்குது. அதே மாதிரி இது வந்து எப்படியும் இந்த மழை வெயில் அதுக்கெல்லாம் வந்து இது நல்லா பாதுகாக்காட்டிகள் இது இன்னும் பழுதாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்ச காலத்தில் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னால் இது இருந்த இடங்களும் இல்லாமல் போடும். இங்கால போலியால் கட்டியிருக்காங்க ஒரு பக்கம், வலது கே பக்கம் மந்திரிமனை. ஸோ இங்கால பக்கமெல்லாம் அப்படியே இருக்குது. மேலே ஒரு கூரை மாதிரி ரூஃப் மாதிரி போட்டாவது இதை பாதுகாக்கணும். இருட்டில் உங்களுக்கு பெருசாக விளங்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ இருட்டு போட்டுது. ஓகே, வந்தாக்கள் வழிக்கிட்டோம். இன்னும் ஒரு அழகிய வீடியோவில் சந்திப்போம். நிச்சயமாக இதை பார்க்குற ஆக்கள் கவனம் எடுத்து செயற்படுமாறு அன்புடன் பெற்றுக்கொள்கின்றேன். ஓகே, நன்றி, வணக்கம்.